ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். ஹோண்டாவோட CB150R அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT15 வெர்ஷன் 2 கிரைவலாக கூடிய சீக்கிரம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பைக் எல்லாமே ரீசெண்டாக மோட்டோ ஷோவில் வந்து ஷோகேஸ் பண்ண நியூ மோட்டார் சைக்கிள்ஸ். இந்தியாவில் எனி டைம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான மோட்டார் சைக்கிள்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த CB150R குளோபல் மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஆப்ரிலியாவோட ட்யூனோ 150க்கெல்லாம் மிகப்பெரிய ரைவலா இந்த CB150R வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாலையும் அப்கமிங் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத தான் ஹோண்டா சொல்லிருக்காங்க. MT15 உங்களுக்கு பிடிக்குமா இல்ல இந்த CB150R அப்படிங்கற பைக் பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டா பாத்தீங்க அப்படினா குளோபல் மார்க்கெட்ல நிறைய பெஸ்டான மோட்டார் சைக்கிள்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இந்தியால ஏன் இன்னும் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ண மாட்டேங்கறாங்க அப்படினு கேட்டிங்கனா பிரைஸ் தாங்க ஒரு மெயின் ரீசன். பிரைஸ் அப்படிங்கறது அவங்களுடைய 150cc பைக்காக இருந்தாலுமே கிட்டத்தட்ட 2 லாக்குக்கும் மேலே ஆன்ரோட் பிரைஸ் போகிறதுனால இன்றைக்கி வரைக்குமே நிறைய மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் அவங்களுடைய நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணல. ஏன்னா அந்தளவுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி எல்லாமே அப் டு டேட்டில் வந்து வச்சிட்ருக்காங்க. அதில் ஒரு பெஸ்ட்டான பைக் CB150R அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ரீட்ஸ்டர். இந்த பைக் இந்தியாவில் MT15க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு சில கான்ஃபிகரேஷன் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி என்ன மாதிரி என்ன கான்ஃபிகரேஷனில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 1,65,000 இல்லை 64,000 அந்த ரேஞ்சில் தான் எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட், மேட் பிளாக் அண்ட் நைட் ஃபயர் ரெட் அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸில் இருக்க போகுது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அந்த நியூ கலர்ஸ். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம் இதோட டிசைன் அப்படின்னு சொல்லலாங்க. டிசைன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனாக இருக்கும். சர்க்குலரான எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், இதோட இண்டிகேட்டர்ஸுமே ஷேப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கிளஸ்டராக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல பார் அண்ட் டார்க் இருந்தால் தாறுமாறாக இருக்கும். 17 ஹார்ஸ் பவரும் கிட்டத்தட்ட 14 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டான பார் அண்ட் டார்க் அப்படின்னு தான் சொல்லணும். 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 41mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 41mm கண்டிப்பாக பெரிய அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஃப்ரேம் சேசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 130 கிலோகிராம் தான் இதோட வெயிட் இருக்குங்க. இது வந்து மிக மிக பெரிய ஒரு அட்வான்டேஜ் நம்மளை மாதிரியான ஒரு யூசர்ஸ்க்கு. 9 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140mm இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும், 795mm பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட்டும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான லுக்கில், ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் பேட்டர்னில் ஹோண்டா கூடிய சீக்கிரம் யமஹாவோட MT15 வெர்ஷன் 2 கிரைவலா லான்ச் பண்ண போறாங்க. கண்டிப்பா நம்ம ரெகுலரா யமஹாவோட பைக்ஸா இருக்கட்டும் இல்ல KTM இல்லடி பாத்தீனா பஜாஜ், டிவிஎஸ் அப்படிங்கற பைக்ல நிறைய பெஸ்டான பைக்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஹோண்டாவோட பைக்ஸ் எல்லாமே இந்தியாலயும் நம்ம அப்கமிங்ல பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட பைக் அஃபோர்டபுளில் வந்துருச்சு. ஹாலி டேவிட்சனோட பைக் எல்லாமே இப்போ அஃபோர்டபுளில் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் இந்த CB150R இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பைக்லேயுமே ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்டெப் அப் சீட் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெஸ்ட்டாக இந்த CB150R அப்படிங்கிற ஸ்ட்ரீட்ஸ்டரில் இருக்குது. மைலேஜ் கண்டிப்பாக இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 45 km/l தாராளமாக கொடுத்தாகணும். டாப் ஸ்பீட் 130+ கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து போக முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இதோட ரைடிங் எர்கனாமிக்ஸ், இதோட டிசைன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களோட ரைடிங் எர்கனாமிக்ஸ். இந்த பைக்கோட ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 150/60 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்குது. டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ குளோபல் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் MT15 வெர்ஷன் 2 இருக்கட்டும், என்ன ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய பைக்குக்கெல்லாம் இந்த பைக் வந்து ரைவல் அண்ட் காம்படிட்டராக ஹோண்டா கூடிய சீக்கிரம் 1,64,000 எக்ஷோரூம் ப்ரைஸ்லையா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.